Hello my dear friends, in another useful videos ku marakama Indian Spicy Kitchen ku subscribe pannunga pakkathula iruka bell icon press pannikonga na videos upload pandrapla ungalku chattana notification vandrum inniki vandu oru vayas kulandigalukku oru naal full enna food kudukla enna timing kudukla abinga ungakitta share panikapora idhila solra oru sila unavugal pathina oru vayas kulla iruka kulandigalukku dharalama kudukla indha video kandipa ungalku useful ah interesting ah irukum nambra vaanga video kulla pogalam morning vandu endirchone kandipa vandu brush panni vitidunga oru pall iruka kulandiya andalum paravalla neenga dharalama brush பண்ணுங்க என்ன பேஸ்ட் என்ன பவுடர் யூஸ் பண்றதுங்கறது நீங்க வந்து டென்டிஸ்ட் கிட்ட கேட்டு கம்மியா வந்து யூஸ் பண்ணி விடுங்க அதே மாதிரி நம்ம பால் வந்து குடிக்கிறப்போ நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சாலோ இல்ல வந்து ஏதாவது பேபி வந்து ஸ்வீட் சாப்பிட்டாலோ பிஸ்கட்ஸ் வந்து ஸ்டிக்கியா இருக்க மாதிரி இருந்ததனால ஹாட் வாட்டர்ல வந்து ஒரு ஹேண்ட் கீ ஒரு சின்ன டவல் வந்து நனைச்சிட்டு பல்ல வந்து சுத்தமா அப்பப்ப தொடச்சி விட்டுடுங்க இப்ப மார்னிங் வந்து நல்ல ফুল ஃபேட் milk ஓட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் குழந்தைகளுக்கு வந்து பால் குடுக்கிறதுனால கால்சியம் இருக்கு அதுல வந்து bone வளர்ச்சிக்கும் அப்புறம் வந்து பல் வளர்ச்சிக்கு ரொம்ப ஆரோக்கியம்ன்றது தெரியும் அதுமட்டு இல்ல பால்ல வந்துட்டு நிறைய வைட்டமின் A வைட்டமின் B இருக்கு குழந்தைகளுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஓடியாடி விளையாற தேவையான எனர்ஜி ஃபுல்லா கிடைக்குது அதே மாதிரி அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு நம்ம மத்த காய்கறிகள் அரிசி பருப்பு இதில இருந்து கிடைக்கிற கால்சியமை விட பால் குடிக்கிறதுனால கால்சியம் வந்து நிறைய கிடைக்கும் ஈஸியா உடம்புக்கு அப்சர்வ் ஆயிடும் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 to 2 years இருக்க பேபிஸ்க்கு வந்து full fat milk தாராளமா கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 ml ½ லிட்டருக்கு மேல பால் வந்து குழந்தைகளுக்கு வேண்டாம் ஏனா வந்து நிறையவே பால் குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பசி எடுக்காது பால்ல இருக்க சத்துக்கள் மட்டும் தான் குழந்தைகளுக்கு கிடைக்குமே தவிர மத்தபடி காய்கறி, பருசி, பருப்பு, பழங்கள்ல இருக்க சத்துக்கள் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறஞ்சிடும் அதனால வந்து குழந்தைங்க அலறப்பெல்லாம் பால் வந்து கொடுக்காம நம்ம வந்து மார்னிங் வந்து ஒரு 7 o'clock போல பால் கொடுக்கலாம் அப்புறம் மதியம் 11:30 போல கொடுக்கலாம் ஈவினிங் வந்து 4 o'clock கொடுக்கலாம் டின்னருக்கு வந்துட்டு நம்ம ஒரு 6:30 7 க்கு டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 8:30 போல அவங்க தூங்க போறப்போ ஒரு டம்ளர் பால் கொடுத்து நம்ம தூங்க வைக்கலாம் இது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்பாஸ்ட் வந்து பொங்கல் இது வந்து 6-7 मंथ्स ல இருந்து தாராளமா கொடுக்கலாம் நல்ல 6-7 मंथ्स இருக்க பேபிஸ்க்கு நல்ல மசிச்சு கொடுங்க அப்புறம் 1 இயர் மேல இருக்க பேபிஸ்க்கு நம்ம சாப்பிற இதுல நல்ல வந்து கையிலே மசிச்சு கொடுக்கலாம் இந்த பாசி பருப்பு பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு அயன் கால்சியம் இருக்கு புரோட்டீன் நிறைய இருக்கு ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி லெவல்ல இருக்கு இந்த பாசி பருப்பு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷனே வராது அப்படி இருக்க குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா டைஜஷன் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குட்டி பேபிஸ்க்கு வந்து இந்த சாம்பார் இந்த பருப்பு டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து மத்த ஃபுட்டை விட இந்த ஃபுட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச டேஸ்டா இருக்கும் இது வந்து மார்னிங் வந்து நான் பிரேக்பாஸ்டா வந்துட்டு செஞ்சிருக்கேன் இதல வந்து நீங்க தாராளமா நெய் ஆட் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா 11:30 12 o'clock போல வந்துட்டு நம்ம வந்து ஸ்நாக் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு இது வந்து பெஸ்ட் வந்து finger food வந்து காஞ்ச திராட்சை இது வந்து நைட்டே ஊற வச்சிடலாம் 1.5 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்க நல்லா மென்னு சாப்பிடுவாங்க அப்படினா நம்ம பாதாம் கொடுக்கலாம் இல்லனா தேவே இல்ல வந்து ஒரு 7 months மேல இருக்க பேபிஸ்க்கு வந்துட்டு நம்ம காஞ்ச திராட்சை வந்து நல்லா ஊற வச்சிட்டு நல்லா வந்து ஸ்மூத்தா வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி கூட ஒரு ஸ்பூன் வந்து கலந்து கொடுக்கலாம் ராகி கூழ்லயும் கலந்து கொடுக்கலாம் அப்படியே கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல்னு ஒன்னு இருக்கவே இருக்காது fever timeல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் டானிக் மாதிரி இருக்கும் இந்த டேட்ஸ் ரைசன்ஸ்ல வந்து குழந்தைகளுக்கு fever timeல கொடுத்தோம்னா fever வந்து கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ரைசன்ஸ் கொடுக்கிறதுனால அவங்களோட mental and physical development வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஞாபக சக்தி இம்ப்ரூவைஸ் ஆகும் அவங்களோட nerve system இருக்குல்ல அந்த நரம்பு வந்து கட்டுமானத்தை வந்து நல்ல உறுதி பண்ணும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியம் இது வந்து கண்டிப்பா டெய்லி வந்து சேர்த்துக்கோங்க Next வந்துட்டு பாத்தீங்கன்னா பேரிக்காய் இப்போ வந்து சீசன் இது வந்து நம்ம ஒரு 5-6 months பேபிஸ்க்கு வந்துட்டு நல்லா boil பண்ணிட்டு நல்லா வந்து மசிச்சு கொடுக்கலாம் ஏனா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுலயே வந்து நிறைய வந்து vitamins and minerals இருக்கு இது சாப்பிற குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா heart வந்து ரொம்ப வந்து heart problem எதுவும் வராது அதே மாதிரி வந்து cancer risk வந்து ரொம்ப கம்மி பண்ணும் இதுவும் அப்படிதான் ஈஸியா வந்து ஜீரணம் ஆயிடும் குழந்தைகளுக்கு அதனால நீங்க வந்து ஒரு 5-6 months பேபிஸ்க்கு வந்து தாராளமா கூல் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளோட cholesterol level வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதுமட்டு இல்லாம இதுல வந்து நிறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளை பார்க்கறப்ப நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட இருப்பாங்க அவங்களோட ஸ்கின் பாத்தீங்கன்னா நல்ல பொலிவா இருக்கும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது This is the best finger food. This is babies ku vandu or vayasku mela irukka babies ku indha mari kutti kuttiya cut panni kudutale avanga easy ah vandu happy ah saaptuvaanga romba soft ah da irukku romba hard ah irukadu இப்போ வந்து மதியம் பாத்தீங்கன்னா வீட்ல வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறமா வந்துட்டு சாதம் கீரை கீரையில பாத்தீங்கன்னா கீரை வந்து சேத்திக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வருமா அப்படிலாம் அந்த நிறைய டவுட் இருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பா இல்ல கீரை வந்து டெய்லி கூட சேத்திக்கலாம் இதுல வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால குழந்தைகளுக்கு வந்துட்டு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையே வந்துட்டு க்ளீன் பண்ணும் ஈஸியா வந்து ஜீரணம் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் இருந்தா கூட சரி பண்ணிடும் அதனால நம்ம டெய்லி கூட கீரை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா good source of vitamin A, C, K எல்லாம் இருக்கு. குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு iron, calcium, zinc, fiber content நிறைய இருக்கு. இது வந்து சூடா வந்து சாதத்தோட கீரை, நெய் இல்லனா நல்லெண்ணெய் சேர்த்து மதியம் லஞ்ச் குடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு fully packed healthy food ன்னு சொல்லலாம். இதுல வந்து குழந்தைகளோட டெவலப்மென்ட்க்கு வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு வயசுக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு லைட்டா வந்து மசிச்சிட்டு கொடுங்க நல்ல டேஸ்டா சாப்பிடுவாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு 7 8 मंथ्सக்கு மேல இருக்க பேபிஸ்க்கு கீரை வந்து சேர்த்துக்கலாம் முக்கியமா வந்து வீட்லயே வளர்த்த அந்த கீரை செடியில இருந்து பறிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா குட்டி குவாண்டிட்டி தான் தேவைப்படும் இல்லையா அதனால நம்ம வீட்லயே ஈஸியா வளர்த்து அதே வந்து நம்ம சமைச்சு கொடுக்கலாம் இப்போ வந்து குழந்தைக்கு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் இதோட சேர்த்து நல்லா ஊட்டி விட்டிங்கனா நல்ல டேஸ்டா சாப்பிடுவாங்க இதுதான் வந்து பேபியோட லஞ்ச் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து milk powder வந்து prepare பண்ண போறேன் இதுக்கு வந்துட்டு நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து நிறைய milk powder வேணும்னா நீங்க நிறைய பால் எடுத்துக்கலாம் இது வந்து full fat milk இது வந்து நல்லா வந்துட்டு அடியில சைடுல எல்லாம் நல்லா வந்து ஸ்கிராப் பண்ணிட்டு நம்ம வந்து பால் வந்து நல்லா காச்சிட்டே இருக்கலாம் நம்ம milk powder வந்து ரெடி பண்ணி வச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா இருக்கும் travel பண்றப்போ பாத்தீங்கன்னா hot water வந்து flaskல எடுத்துட்டு கூட நம்ம டக்குன்னு வந்துட்டு பால் ஆத்தி கொடுத்துறலாம் குழந்தைகளுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நல்ல கெட்டி ஆயிடுச்சு ரொம்ப திரிதிரியா வந்துட்டு கொண்டு வராம அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சில இருக்க மாதிரி நம்ம வந்து பால் வந்து எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வந்து ஆறட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இத வந்து நம்ம குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து நார்மல் சன்லைட்ல மார்னிங் அண்ட் ஈவினிங் இருக்க சன்லைட்ல நம்ம ஒரு 2 டேஸ் வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் செய்யிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபம் நீங்க வந்து இது வந்து ரெடி பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 3 मंथ्स வரைக்கும் நல்லா வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி வந்து ஒரு லைட்டா ஒரு cloth வந்து கவர் பண்ணி மார்னிங் அண்ட் ஈவினிங் சன்லைட்ல வச்சிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப மோடம் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் வந்து இது காயிறதுக்கு ரொம்ப லேட் ஆகல ஒரு 2 டேஸ்ல வந்து ட்ரை ஆயிடுச்சு நல்ல வாசனையா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பவுடர் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பால் குடிக்கிறதை விட இந்த பால் வந்து ரொம்ப டேஸ்டா நல்ல வாசனையா இருக்கும் இப்போ ஈவினிங் ஆயாச்சு நான் வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து dry ஆயிடுச்சு இப்போ இத வந்து நம்ம நல்ல பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டோம்னா நம்ம இத வந்துட்டு சலிக்க தேவையில்லை இப்போ நம்மளோட பால் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து சலிக்கணும்னு தோணுனாலும் நீங்க வந்து நல்லா சலிச்சிக்கலாம் இதுல வந்து 2-3 ஸ்பூன் வந்துட்டு சக்கரை ஆட் பண்ணி நீங்க பவுடர் பண்ணி வெச்சிக்கலாம் அப்போ வந்து நம்ம டிராவல் டைம்ல வந்து நீங்க அப்படியே மிக்ஸ் பண்ணா போதும் அதுலயே பால்ல ஸ்வீட்னஸ் இருக்கும் நமக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து பால் பவுடர் சூப்பரா ரெடி ஆயாச்சு இப்போ ஈவினிங் வந்துட்டு நான் வந்து குழந்தைக்கு ஸ்நாக்காக French toast பண்ண போறேன் இல்ல பாத்தீங்கன்னா ஒரு முட்டை 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு அவ்ளோ ஸ்வீட்னஸ் வேண்டாம் அப்படினா 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்காது இல்ல வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் அப்புறம் இதல வந்து கொஞ்சமா milk ஆட் பண்ணிக்கலாம் கோதுமையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல கோதுமை வந்து பிரெட் வந்து யூஸ் பண்ண போறோம் இல்லையா அந்த கோதுமையில பாத்தீங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கு அது வந்து குழந்தைகளுக்கு அன்றாட வந்து அந்த physical activity mental activitiesக்கு தேவையான கார்போஹைட்ரேட் கிடைக்கும் அதனால கோதுமை வந்து உங்க உணவுல வந்து தாராளமா சேர்த்துக்கோங்க இப்போ இது பாத்தீங்கன்னா நல்லா பிரஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த கோதுமை பாத்தீங்கன்னா குழந்தைகளோட ஓவர் ஆல் டெவலப்மென்ட்க்கு ரொம்ப நல்லது. குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த ஸ்டஃபிங்க்கு வந்து banana சேர்த்துக்கலாம். அப்படி இல்லனா நீங்க வேற ஏதா பழங்கள் சேர்த்துக்கலாம் இல்ல dry fruits சேர்த்துக்கலாம். டேட்ஸ், raisins மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதல வந்து நான் கொஞ்சமா வந்து தேன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங்காக அந்த பிரெட் மேல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இத வந்து லைட்டா ரோல் பண்ணிடலாம். இது செய்றது ரொம்ப சுலபம். ரொம்ப வந்துட்டு சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியா இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நீங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 1.25 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியா கிராப் பண்ணி எடுத்து ரோல் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு வயசு கம்ப்ளீட் ஆன குழந்தைங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து நார்மல் பிரெட்டே வந்துட்டு டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி கொடுங்க. நல்ல டேஸ்டா சாப்பிடுவாங்க. இப்போ இத வந்துட்டு நம்ம அந்த லிக்விட்ல வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஹாட் panல வந்துட்டு பட்டர், கீ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கும். ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். இது குக் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி டைம் தான் எடுத்துக்கும். நீங்க வந்து எல்லா பக்கமும் வந்துட்டு ஒரு 1 மினிட்க்குள்ள ரோல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து பிரெட் வந்து நான் வந்து டிப் பண்ணிக்கிறேன். பிரெட் ஸ்லைஸ் வந்து டிப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிட்டு அந்த சைடுல இருக்க கார்னர் மட்டும் கட் பண்ணிட்டு கொடுங்க. நல்லா ஈஸியா வந்து சாப்பிட்டுப்பாங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக் கிடையாது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்கும். எஸ், நம்மளோட வந்துட்டு கோதுமை French டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா ஸ்மூத்தா இருக்கு. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. உங்க குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பேபியும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து நான் சிம்பிளா தான் செஞ்சேன். சேமியா செஞ்சேன். அதுல வந்து நிறைய வந்து curd வந்து யூஸ் பண்ணி நல்லா mix பண்ணி குழந்தைக்கு குட்டி விடலாம்ட்டு. இது வந்து அவனோட ஃபேவரட், நல்லா சாப்பிட்டுப்பான். இந்த curd-ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேமியா மட்டும் கலராம banana வந்து curd-ல கலரி மசிச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி பச்சை பட்டாணி, அவகேடோ, ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல மத்த ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி ஸ்மூத்தி மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த curd-ல பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன், கால்சியம் நிறைய இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஜீரண சக்தி இன்கிரீஸ் பண்ணும். அந்த வயிறு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில குழந்தைகளுக்கு வலிக்கு அது சொல்ல தெரியாது, அழுதுட்டே இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இல்லாம நார்மல் பண்ணும். உங்க குழந்தைகளுக்கு நிறைய லூஸ் மோஷன் ஆகுது அந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு curd வந்து கொடுங்க. அது வந்து கண்ட்ரோல் பண்ணி லூஸ் மோஷன் ஆகாது. இதுல வந்து நிறைய வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து தூக்கம் நல்லா வரும். இது நைட் டைம்ல கொடுக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும். பசியும் நல்லா வந்து தாங்கும். இது வந்து இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி எலும்பு அந்த பல் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இதுதான் வந்து பேபியோட டின்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக இந்தியன் ஸ்பைசி